பொம்மி சித்தார்த்த் சீரியலில் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க தாத்தா வந்து என்னால் தான் வந்து சன்னியாசி ஆக போகிறாங்க இதில் வந்து உனக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன் கேட்குறியா அப்படின்னு தம்மனாக வந்து பேசுகிறாங்க உனக்கு எதுவும் ஐடியா தெரியுமா ஏன்னா பொம்மி சொல்லி எதுவும் கேட்கல நீ சொன்னாலும் கேட்க போகிறாங்களா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு சொன்னேன்னு வச்சுக்கேன் தாத்தா உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க எனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு நானும் உனக்காக வந்து எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுவேன் எனக்கும் வயசாகிட்டே போகுது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் தாத்தாட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஏற்றுப்பாங்க நம்ம எல்லோரும் வந்து குடும்பமாக போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ என்ன சொல்கிற நீ அப்படி வரியா சரி நான் சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொன்னால் எப்படிப்பா வாயை திறந்து சொல்லு நான் மட்டும் நீ பாசிட்டிவாக சொல்லுவேன் நினச்சிகிட்டு இருப்பேன் அப்புறம் தாத்தா கிட்டே நீ எதாவது சொல்லுவேன் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல போகிறேன் அப்படியா சித்தார்த்துன்னு சொல்லிட்டு எஸ்ன்னு சொல்கிறாங்க இது எல்லாம் வந்து பொம்மி வந்து ஃபீல் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ நான் படிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால்தான் சித்தார்த் வந்து என்னை பிடிக்கல போல இருக்குங்கிற மாதிரி பொம்மி வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து சித்தார்த் வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வேற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வந்து தாத்தா போட்டுருக்க ட்ரெஸ் மாதிரி அவங்க போட்டு வந்துடுறாங்க தமனாக பார்த்தோன்னு கடுப்பாயிடுறாங்க என்னடா அது நான் நினச்சது சொல்வான்னு பார்த்தா இது மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து உட்காந்துருக்கானே தாத்தாக்கும் பேரனுக்கும் சம்ம டஃப் நடக்கும் போல இருக்கு யார் யார் ஆக போகிறானே தெரியலே முதல்ல சித்தார்த் வந்து சன்னியாசி ஆகிடுவானோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க தாத்தா உங்களை நான் வீட்டை கூட்டிகிட்டு இருக்கேன் நீ யாருப்பா என்னை தாத்தான்னு கூப்பிட்றதுக்கு நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன் இனிமேட்டு எனக்கு எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாசம் அன்பு எதுவும் கிடையாது நான் தான் பொம்மி சமைச்ச சாப்பாடு கூட சாப்பிட்ல அப்புறம் என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சரிப்பா நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஆல்ரெடி தான் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டேங்கிற மாதிரி திருப்பி திருப்பி அழுத்தெழுத்தியும் சொல்கிறாங்க தமனாவை தான் சொல்ல போகிறாங்கன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் பொம்மியை தான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் இவங்க சம்மதத்தோட கிருஷ்ணவேணி அம்மா சம்மதத்தோடு ஏன்னா எல்லாரோட சம்மதம் முக்கியம் இனிமேட்டு பழைய சித்தாத்தலாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க புது சித்தார்த்தாக பார்க்க போகிறீங்க குடும்ப வாழ்க்கையை வந்து ஏன்னா இப்போ ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா இருந்து மொத்த குடும்பம் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க பொம்மி வந்து ஆனந்தத்தில் குதிக்கிறாங்க கண் கலங்குறாங்க சித்தார்த்தா இது மாதிரி பேசுகிறாங்க தாத்தாவோட பிளான் இந்த வாட்டி ஆயிடுச்சு ஆனால் இவரு வேணும்னு சொல்கிறாரா என்னன்னு தெரியாமல் சொல்கிறாரான்னு தெரியாது நம்ம எதை நினச்சி சந்தோஷப்படுவோம்னா இப்போதைக்கு திருப்பி அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடச்சிருச்சுங்கிற மாதிரி பொம்மி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்பப்போ கல்யாணம் வச்சிக்கலாம் அப்படின்னு மொத்த கூட கேட்குறாங்க எங்கேயும் இல்லை இப்பயே இங்கேயே ஒரு நல்ல டேட்டாக பார்த்து வச்சுக்கலாம்ப்பா அப்போனா நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சித்தார்த்து வந்து சொன்னனால சரின்னு மொத்த குடும்பம் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க இவன் எப்போ வேணாலும் மனசு மாறுவான் அதனால் நாளைக்கே வச்சுக்கலாங்கிற மாதிரி தாத்தா வந்து பேசுகிறாங்க கிருஷ்ணவேணியா மாட்டை எல்லாத்தையும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுங்க அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிக்க போகிறாங்க இந்த ஆனந்தத்தை வந்து எல்லோரும் வந்து கொண்டாடணும்